மறக்காம சப்ரைஸ் பண்ணுங்க. வணக்கம், வெல்கம் டு ஜியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் டைம் போட்ட க்வெஸ்சன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற வீடியோஸ் இன்னும் நிறைய உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ உங்களை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோஸ் பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு வந்து காமனான க்வெஸ்சன்ஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோஸ் பாருங்கள். தென் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சீக்கிரம் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸ் வந்து நிறைய 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 காத்துட்ருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஹிஸ்ட்ரி க்வெஸ்சன்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. கேள்வி எண் 101, டச்சுக்காரர்களால் இந்தியாவில் முதன் முதலில் நிறுவப்பட்ட தொழிற்சாலை எங்குள்ளது? பார்த்திங்கன்னா மசூலிப்பட்டினத்தில் இருக்குது. கேள்வி எண் 102, சிந்து சமவெளி நாகரிகம் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? என்னுடைய ஆன்சர் 1921 வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. கேள்வி எண் 103, ராஜகிருகத்தில் நடைபெற்ற முதல் புத்த மாநாடு யார் தலைமையில் நடைபெற்றது? என்னுடைய ஆன்சர் மகா கேசப்பா அவருடைய தலைமையில் வந்து நடைபெற்றது. கேள்வி எண் 104, எந்த இடத்தில் புத்தர் மகா பரிநிர்வாண நிலையை அடைந்தார்? என்னுடைய ஆன்சர் புத்தகயா. கேள்வி எண் 105, சுங்க வம்சத்தின் கடைசி அரசர் யார்? ஆன்சர் தேவபுத்தி. கேள்வி எண் 106, பக்கிம் சந்திர சடோபதியின் புனை பெயர் என்ன? ஆன்சர் கமலாகாந்த். கேள்வி எண் 107, மேன் த மேக்கர் ஆஃப் ஹிஸ் ஓன் டெஸ்டினி எனும் புத்தகத்தை எழுதியவர்? என்னுடைய ஆன்சர் சுவாமி விவேகானந்தா. கேள்வி எண் 108, ஆயுர்வேதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர்? என்னுடைய ஆன்சர் சரகா. கேள்வி எண் 109, பழமை கால இந்தியாவில் நலந்தா பல்கலைக்கழகம் எந்த மதத்தை பற்றி படிப்பதற்காக அமைக்கப்பட்டது? என்னுடைய ஆன்சர் மகாயான புத்த மதம். கேள்வி எண் 110, இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் இஸ்லாமிய மன்னர் யார்? என்னுடைய ஆன்சர் முகமது பின் காசிம். கேள்வி எண் 111, விவசாயத்திற்காக தனி அமைச்சகம் அமைத்த இடைக்கால இந்திய மன்னர் யார்? என்னுடைய ஆன்சர் முகமது பின் துக்லக். கேள்வி எண் 112, எந்த நிர்வாக தன்மையில் சிறந்து விளங்கியதற்காக ஷெர்ஷா புகழ் பெற்றார்? என்னுடைய ஆன்சர் நில வருவாய் திட்டம். கேள்வி எண் 113, உபநிடதங்கள் எந்த மன்னர் கட்டளையின் பெயரில் பாரசீகத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது? என்னுடைய ஆன்சர் தாராசிகோ. கேள்வி எண் 114, இந்தியில் பிரபல எழுத்தாளரான மாலிக் முகமது ஜெஸ்ஸி எழுதப்பட்ட பத்மாவத் யாருடைய காலத்தில் முடிக்கப்பட்டது? என்னுடைய ஆன்சர் ஷெர்ஷா. கேள்வி 115, மூன்றாம் பானிபட் போரில் மராட்டிய இராணுவத்தை தலைமை ஏற்று சென்றவர்? என்னுடைய ஆன்சர் சதா சிவராவ். கேள்வி 116, எந்த விளையாட்டிற்காக தேஜாஸ்வினி சவாந்த் இந்தியாவில் முதன் பெண் உலக சாம்பியன் பட்டத்தை வென்றார்? என்னுடைய ஆன்சர் துப்பாக்கி சுடுதல். கேள்வி 117, சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் பழக்கத்தை ஒழித்தவர் யார்? என்னுடைய ஆன்சர் வில்லியம் வெண்டிங் பிரபு. கேள்வி 118, கஜிராஹோ சிற்பங்கள் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? என்னுடைய ஆன்சர் மத்திய பிரதேசம். கேள்வி 119, 1946 அமைக்கப்பட்ட இடைக்கால இந்திய அரசின் இராணுவ அமைச்சர் யார்? என்னுடைய ஆன்சர் பால்தேவ் சிங். கேள்வி 120, தண்டி யாத்திரை மகாத்மா காந்தியால் எங்கு தொடங்கப்பட்டது? என்னுடைய ஆன்சர் சபர்மதி ஆசிரமம். கேள்வி 121, முதன் முதலாக இஸ்லாமியர்களுக்கான இந்தியாவில் தனி மாநில கோரிக்கையை முன்மொழிந்தவர்? என்னுடைய ஆன்சர் முகமது இக்பால். கேள்வி 122, சுதேச அரசுகளை இந்தியாவுடன் இணைத்ததில் முக்கிய பங்காற்றியவர்? என்னுடைய ஆன்சர் சர்தார் பட்டேல். கேள்வி 123, ஆரம்ப கால கட்டத்தில் சமண மதத்தினால் எழுதப்பட்ட இலக்கியம்
எந்த மொழியில் எழுதப்பட்டது? என்னுடைய ஆன்சர் அர்த்தமகதி. கேள்வி 124. குலா, குஃப்ரி மற்றும் காஜேர் போன்ற சுற்றுலா தலங்கள் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? என்னுடைய ஆன்சர் ஹிமாச்சல பிரதேசம். கேள்வி 125. சித்தூரில் கட்டப்பட்ட கீர்த்தி ஸ்தம்பா யாரால் கட்டப்பட்டது? என்னுடைய ஆன்சர் ராணா கும்பா. கேள்வி 126. சௌலி எனும் இடத்தில் போர்ச்சுகீசியர்களை தோற்கடித்த பிரிட்டிஷியர் யார்? என்னுடைய ஆன்சர் தாமஸ் பெஸ்ட். கேள்வி 127. புத்தர் என்பதன் பொருள்? என்னுடைய ஆன்சர் அறிவொளி. கேள்வி 128. மௌரிய சிம்மாசனத்தில் அமர்வதற்கு முன் அசோகர் எந்த பதவியில் இருந்தார்? என்னுடைய ஆன்சர் டெக்சிலாவின் வைஸ்ராய். கேள்வி 129. இந்தியா நெப்போலியன் என்றழைக்கப்படுபவர்? என்னுடைய ஆன்சர் சமுத்திரகுப்தர். கேள்வி 130. எந்த பல்லவ மன்னர் ஆட்சியில் சீன பயணியான யுவான் சுவாங் காஞ்சி வந்தடைந்தார்? என்னுடைய ஆன்சர் முதலாம் நரசிம்மவர்மன். கேள்வி 131. ஷெர்ஷாவின் உண்மை பெயர்? ஆன்சர் ஃபரிக். கேள்வி 132. 1192 ஆண்டு நடைபெற்ற போரின் பெயர்? ஆன்சர் இரண்டாம் தரேயின் போர். கேள்வி 133. யாருடைய ஆட்சி காலத்தில் மங்கோலியர்கள் இந்தியா மீது படையெடுத்தனர்? ஆன்சர் எல்துமிஸ். கேள்வி 134. முகலாய பேரரசால் நியமனம் செய்யப்பட்ட வங்காளத்தின் கடைசி ஆளுநர்? ஆன்சர் முர்ஷித் குலிகான். கேள்வி 135. சச்சா பாத்சா என்று தன்னைத்தானே அழைத்து கொண்ட சீக்கிய குரு? ஆன்சர் குரு கர்கோவிந்த். கேள்வி 136. இந்திய குடிமையியல் பணியில் முதன் முதலில் தேர்வான இந்தியர்? ஆன்சர் சுரேந்திரநாத் பானர்ஜி. கேள்வி 137. வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரல் யார்? ஆன்சர் வாரன் ஹேஸ்டிங்ஸ். கேள்வி 138. தாந்தியா தோப்பின் உண்மை பெயர்? ஆன்சர் ராமச்சந்திர பாண்டுரங்கா. கேள்வி 139. 1857 சிப்பாய் கழகத்தின் போது பிரிட்டிஷில் பிரதமராக இருந்தவர்? ஆன்சர் பாம்ஸ்டர்ன். கேள்வி 140. கேபினட் குழுவின் தலைவர்? ஆன்சர் பெத்திக் லாரன்ஸ் பிரபு. கேள்வி 141. தேவநாம பிரியதர்ஷினி யாருடைய மற்றொரு பெயர்? ஆன்சர் மௌரிய அரசர் அசோகர். கேள்வி 142. மூன்று முறை இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தியவர்? ஆன்சர் தாதாபாய் நவ்ரோஜி. கேள்வி 143. இந்திய வரலாற்றில் யாரை விஷ்ணுகுப்தா என்று அழைப்பர்? என்னுடைய ஆன்சர் சாணக்கியர். கேள்வி 144. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி சூரத்தில் எந்த ஆண்டு நிரந்தர தொழிற்சாலையை அமைத்தது? என்னுடைய ஆன்சர் 1613 ஆண்டு. கேள்வி 145. ஹரப்பாவில் கப்பல் கட்டும் தளம் எங்குள்ளது? என்னுடைய ஆன்சர் லோத்தல். கேள்வி 146. நந்தா வம்சத்தை தோற்றுவித்தவர்? ஆன்சர் மகாபத்மநந்தர். கேள்வி 147. சதாவான கல்வெட்டில் உள்ள மொழி? ஆன்சர் பிராகிருதம். கேள்வி 148. பிராமி எழுத்துக்களை முதன் முதலில் விளக்கியவர்? ஆன்சர் ஜேம்ஸ் பிரின்செப். கேள்வி 149. மகாராஜாதி ராஜா என்ற பட்டத்தை கொண்ட அரசர்? ஆன்சர் முதலாம் சந்திரகுப்தர். கேள்வி 150. பழமை கால இந்தியாவில் வாதாபி கொண்டான் என்ற பட்டத்தை பெற்றவர்? ஆன்சர் நரசிம்ஹவர்மன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே சீக்கிரமாக என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸ் வந்து நிறைய காத்துட்ருக்கு. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ப்ளீஸ் தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.